வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு ஷெஃப் தாமூஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை வச்சு, அதாவது சாமையை வச்சு ஒரு பிசிபேலா பாத். பிசிபேலா குழி அப்படி குழி அண்ணா அப்படின்னா கர்நாடகா ஸ்டைலு. நம்ம பிசிபேலா பாத்து பார்க்குறோம். கர்நாடகா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் போடுவாங்க. நம்ம இந்த சாம்பார் பொடியை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அதை தனியாக செஞ்சு அதில் சேர்க்க போகிறோம். ஸோ அருமையான ஒரு சாமை அரிசி பிசிபேலா பாத் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சாம்பார் பொடி காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பொடி தான் நம்ம போட்டாகணும். ஸோ அந்த சாம்பார் பொடியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். தனியா வந்து ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 6 நம்பர், துவரம்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, மிளகு 2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை வச்சுருக்கேன், அது ஆப்ஷன், வேணுன்ற கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் தேவையில்லை. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதுதான் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள். வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூனு. இதுதான் வந்து சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வந்து இந்த சாமை அரிசியில் பிசிபல்லா பாத் எப்படி போடுறது நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, வெங்காயம் 1, தக்காளி பழம் 1, சாமை அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, புளி 1/2 எலுமிச்சங்காய் அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, நெய் பாதி எண்ணெய் பாதி, அதாவது ஒரு குழிக்கரண்டி நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, அதே மாதிரி பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம். இதுதான் தாளிக்கிறதுக்கு. அதே சாமை அரிசி பிசிபேலா பாத்துக்கு இப்போ நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன், அதாவது சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு தனியாக சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அந்த பிசிபேலா பாத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடியை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அட பற்ற வச்சிடுறேன். அடுப்பு பற்ற வச்சிடுறேன். இதில் எண்ணெயை விட வேண்டாம். மிளகாய் காம்பை கிள்ளிடலாம். 6 மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கப்படுறதில்ல. மிளகாய் காம்பை கிள்ளியாச்சு. ஃபஸ்ட்டுன்னா தனியாக போட்டேன். தனியாக போட்டு நல்லா வதக்கலாம். இதில் 6 காஞ்சி மிளகாய் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கிறிஸ்பாக வரும். நான் சொன்னேன் அந்த சாம்பார் பொடி காரமே இந்த மிளகாய் தான். இது நல்லா வதக்கலாம். நல்லா கவனிச்சுக்குவாங்க. நிறைய பேர் வந்து சாம்பார் பொடி பண்ணுறது கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கோசமே இன்றைக்கி வந்து இந்த டிஷ் பண்ணுறேன் நான். ஸோ சாம்பார் பொடியும் தனியாக காமிச்சிடுறேன். தனியாக போட்டிருக்கேன் 1 கப்பு, 6 காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகு போட்டேன். மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், கடலைப்பருப்பு போட்டுறேன் 1/2 கப்பு, அதே மாதிரி துவரம்பருப்பு 1/2 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் அப்படின்னா பெருங்காயை கட்டி, என்கிட்ட பெருங்காயத்தூள் இருக்குது, பெருங்காய கட்டி இருக்குது. பெருங்காய கட்டியை நான் என்ன பண்ணுறேன், சின்ன கட்டி நான் போட்டுறேன். ஸோ தனியா, மிளகாய், மிளகு, பெருங்காயம், பெருங்காய கட்டி போட்டு நல்லா துவரம்பருப்பு கடலை போட்டுறேன். தனியா, மிளகாய், மிளகு, வெந்தயம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் சிவுக்கு வதட்டோம். இது ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா பண்ண ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இந்த குக்கரில் இதுதான் சாமரிசி. இதுக்கும் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புனா 2.5 கப்பு தண்ணி விடணும்.
இந்த தோரம் பருப்பு அரை கப்பு போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து 4 கப்பு தண்ணி. இப்போ என்ன பண்ணுறேன், சாமரிசி ஊற வச்சுருக்கேன், இந்த ஊற வச்சு சாமியை போட்டுறேன். தோரம் பருப்பும் போட்டுறேன், இதில் தக்காளி பழத்தை போட்டுறேன், அதே மாதிரி வெங்காயத்தையும் போட்டுறேன், மஞ்சத்தூளை போட்டுறேன், பெருங்காயத்தூள் போட்டுறேன், இதுக்கு 1:4 தண்ணி, உப்பு போட்டுறேன். இப்போ தண்ணி ஊற்றிடுறேன், 1:4 தண்ணி, ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். தோரம் பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு 1:4 தண்ணி ஊற்றி மூட வச்சிட்டோம். மூடிட்டு 3 விசில், 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 3 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் அந்த தீயை வந்து கம்மி பண்ணணும். நிறைய பேர் கேட்குறாங்க 3 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் எப்படி சிம்மில் வைக்கிறது அப்படின்னு. அந்த 3 விசில் வந்த பிறகு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது, அது வந்து திருப்பிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாம்பார் வந்து நல்லா வெந்து போகும், அதே மாதிரி தோரம் பருப்பு நல்லா வெந்து போடும். ஸோ மீன் டைம் வந்து நம்ம சாம்பார் பொடி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம். இவரை வந்து நம்ம அரைச்சி காமிச்சிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் நம்ம அரைச்சிட்டு வரலாம். சூப்பரான ஒரு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு, அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 விசில், 5 நிமிஷம் சிம்மில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். சென்டர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சாம்பார் பொடி கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 விசில், 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ அந்த சாம்பார் ரைஸ் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம். 3 விசில், 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது புளி தண்ணியை கரைச்சி விட்றோம். 1/2 நிமிஷம் புளியை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து இந்த சாம்பார் விட்டுறோம். கொஞ்சம் பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த காரமெலாம் இப்போ தான் போட போகிறோம். அந்த சாம்பார் பொடி இதுக்கு 3 டீஸ்பூன் போடுறேன். மீதி எவ்வளோ இருப்பாருங்க. ஸோ இன்னும் 2 வாட்டி நீங்கள் வைக்கலாம். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கலர் மாறிட்டு பாருங்க, தலை தலை நிற்கணும், கம்மியாக வாசனையாக இருக்குது. இப்போது பக்கத்து அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இதில் நெய் பாதி எண்ணெய் பாதி விட்டுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கடுகு, காஞ்ச மிளகா, இதெல்லாம் முந்திரி பருப்பு போட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணுன்றவங்க கொப்பரை தேங்காய் பொடியை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தாளிக்கிறதுக்கு
நெய் பாதி எண்ணெய் பாதி தான் வச்சுருக்கேன். ஒரு சூப்பரான சாமை பிசிபேலா பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தாளிப்பை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன், பிசிபேலா பாத்தில் ஊற்றிடலாம். நல்லா வத்தல் வச்சியோ இல்லை அப்பம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிடும் போது அந்த பிசிபெல்லாம் பார்த்து சாமரிகளை செஞ்சுருக்கும். ஒரு கலக்கலான பிசிபெல்லாம் பார்த்து நம்ம தாம்பூஸ் கிச்சன்லேயும் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஒரு கலக்கலான பிசிபெல்லாம் பார்த்து நம்ம தாம்புவின் யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம். சாமி அரிசி பிசிபெல்லாம் பார்த்து இது கலக்கலாக இருக்குது, செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு வத்தலோ இல்லை அப்படமோ சாப்பிடும்போது இந்த பிசிபெல்லாம் பார்த்து கலக்கல். ஸோ நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டைம் என்ஜாயிங் பிசிபெல்லாம் பார்த்து.